السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه على وقت أبرارك நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தில் அதனுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1443 வருடம் பிறந்துவிட்டது. ரமலான் மாதத்தினுடைய நாட்கள் எல்லாம் சிறப்பானது. அதிலும் கடைசி 10 மிகச் சிறப்பானது. அதே போல துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 சிறப்பானது என்பதைப் போல முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாகும். முஹர்ரம் மாதத்திலேதான் ஆஷுரா அதனுடைய 10 வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு தினமாகும். உலகத்தினுடைய வரலாற்றில் நபிமார்களுக்கும் அந்த நன்றியை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைத்த ஒரு திருநாள். தனிப்பட்ட முறையில் நபிமார்களுக்கு பல்வேறு குணங்கள் கிடைத்து பெற்ற ஒரு நன்னாள். அத்தகைய ஆஷுராவுடைய நாளன்று நோன்பு நோற்பது நமக்கு சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 9-10 வெறும் ஆஷுராவுடைய நாள் மட்டும் நோன்பு வைக்காமல் 9 சேர்த்து 9-10 ஒருவேளை 9 நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் 10-11 2 நோன்புகள் வைக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிற பொழுது யூதர்கள் அந்த தினத்திலே நோன்பு வைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். மக்காவுடைய வாழ்க்கையிலேயும் அந்த நாள் சிறப்பான ஒரு நாளாகவே கணிக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் அந்த நாளை கொண்டாடியதற்கு காரணம் ஃபிரௌன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்த ஒரு நாள். அதை கொண்டாடும் வகையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வகையில் யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு அவர்களை விட மிக மிக உரிமையை பெற்றவர்கள் தகுதியானவர்கள் நாம் தான். எனவே நாமும் அந்த நாளை நோன்பு வைத்து நன்றி செலுத்துவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், எனவே 9 சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். ஆஷுராவுடைய நாள் ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு மாதத்தினுடைய பாவங்களுக்கு அது பிராயச்சித்தமாக பரிகாரமாக இருக்கிறது என்பதையும் அதனுடைய மேன்மை குறித்து அதனுடைய சிறப்பை குறித்து சிலாகித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஆஷுரா தாசுரா 9-10 நோன்பு பிடிப்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வேன். ஹிஜ்ரி வருடத்தினுடைய பிறப்பு அதையொட்டி வாழ்த்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிறது. மாலி ஹிஜ்ரா நல்வாழ்த்துக்களை
நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக வருடப்பிறப்பு என்றாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நாள் என்றாலும் சரி, இந்த உலகம் அதை கொண்டாடுகிறது. அதற்காக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறது. வருடப்பிறப்பையும் பிறந்த நாளையும் கொண்டாடி வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிற அதே தருணத்தில், சந்தோஷமாக அதை கொண்டாடுகிற அதே நேரத்தில், அதனுடைய இன்னொரு அம்சத்தை நாம் காண தவறிவிடுகிறோம். அதனுடைய மறுபக்கத்தை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். ஒரு பக்கம் அந்த வருடப்பிறப்பு என்பதும் பிறந்த நாள் என்பதும் வாழ்த்துக்குரியதாக இருந்தாலும், இன்னொரு பக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயமும் அதிலே இருக்கிறது. ஏனென்றால் 1443 வருடம் பிறந்திருக்கிறது என்று வருகிற பொழுது, பிறந்த இந்த ஆண்டைத்தான் நாம் பார்க்கிறோம். இதனை செய்து 1442 வருடங்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அதே போல பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடுகிற மனிதன் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு, குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு அதை ஒரு மிகச்சிறந்த விழாவாக, ஒரு வைபவமாக கொண்டாடக்கூடிய மனிதன் 50வது பிறந்த நாள் கேட்டு விட்டுகிறான் என்றால், அந்த 50வது பிறந்த நாளைத்தான் பார்க்கிறானே தவிர, அவனது வாழ்நாளில் 49 வயசு முடிந்து போய்விட்டது என்பதை அவன் நினைத்து பார்க்கவில்லை. அதை நினைத்து பார்த்தால் அவன் யோசிப்பான். 50வது பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் கடந்து போன இந்த 49 வயதிலே வருடத்திலே நாம் என்ன சாதித்தோம், நாம் என்ன செய்து விட்டோம், அதை நம்பி விட்டு சென்று விட்டது, நாம் ஏதாவது சம்பாத்தியம் செய்தோமா? ஆசிரத்திற்காக வேண்டி, நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டி நாம் ஏதாவது தயாரிப்பு செய்திருக்கிறோமா, எதையாவது சேமித்து வைத்திருக்கிறோமா என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. மனிதன் மிஸ்கீனாக இருக்கிறான், பாவமாக இருக்கிறான் என்று பரிதாபம் தான் பட வேண்டும். ஏனென்றால் சொத்து குறைந்தால் கவலைப்படுகிறான். 1,50,000,000 குறைந்து விட்டது என்றால் வருத்தப்படுகிறான். 2 கோடி 1 கோடியாக குறைந்து விட்டது என்று சொன்னால் சங்கடப்படுகிறான். பணம் குறைந்ததற்காக, சொத்து குறைந்து போனதற்காக, சொத்தினுடைய மதிப்பீடு குறைந்து விட்டது என்பதற்காக, தொழில் பாதியாக முடங்கிவிட்டது என்பதற்காக, லாபம் மிக மிக குறைந்து விட்டது என்பதற்காக, துனியாவுடைய ஆதாயம் குறைந்து விட்டதே என்று வருந்துகிற மனிதன் தன்னுடைய வாழ்நாள் குறைந்து போய் கொண்டிருக்கிறதே, நம்முடைய ஆயுள் குறைந்து போய் கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்படவில்லை. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், இழந்த செல்வத்தை திரும்ப பெற முடியும். நம்மை விட்டும் பறிபோய்விட்ட, நம்மை விட்டும் சென்று விட்ட அந்த சொத்தை, அந்த பணத்தை, அந்த செல்வத்தை நாம் திரும்ப பெற முடியும். பொண்ணையும் திரும்ப பெற முடியும், பணத்தை திரும்ப பெற முடியும், ஆனால் கடந்து போன ஆயுளை திரும்ப பெற முடியாது. திரும்ப பெற முடியாத ஒன்றுக்காக வேண்டி வருத்தப்படாத மனிதன் திரும்ப பெற்றுவிடக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி வருத்தப்படுகிறான். செல்வம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? அதாவது செல்வோம், அது சென்று கொண்டே இருக்கக்கூடியது என்றுதான் அதற்கு அர்த்தம். வந்து கொண்டும் இருக்கக்கூடியது. ஆனால் மனிதனுடைய ஆயுள் என்பது ஐஸ் கட்டியை போல, காலம் பொன் போன்றது என்று சொல்லுவார்கள். அந்த உதாரணம் அவ்வளவு சரியான உதாரணம் அல்ல. ஏனென்றால் பொன் அது போனால் திரும்ப வந்துவிடும், சம்பாத்தியம் செய்து விடலாம், வாங்கி விடலாம். ஆனால் காலம் போனால் அதை இழந்த அந்த காலத்தை, அந்த ஆயுளை திரும்ப பெற முடியாது, சம்பாத்தியம் செய்ய முடியாது. இதே பொன் போன்றது என்ற உதாரணம் சரியில்லை என்று சொல்லுவார். அப்ப காலம் என்பதை
சரியாக நாம் அளவிட வேண்டும் என்றால் அது ஐஸ் கட்டியை போல என்று சொல்வார்கள். ஐஸ் கட்டி இருக்கிறது அது நம்முடைய ஆயுள் என்றால் ஐஸ் கட்டி அது உருகிக் கொண்டே இருக்கிறது. சந்தையிலே ஒரு வியாபாரி ஐஸ் வியாபாரம் செய்யக்கூடியவன், ஐஸ் கட்டி வியாபாரம் செய்யக்கூடியவன் இப்படி சந்தையில நின்று கொண்டு கூவி கூவி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இரகமோ மை எதிர்புரசு மாளிகை, இரகமோ மை எதிர்புரசு மாளிகை. மூலதனம் உருகிக் கொண்டிருக்கிற ஒருவனுக்கு இரக்கம் காட்டுங்கள், மூலதனம் உருகிக் கொண்டிருக்கிற ஒருவனுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அவன் கூவி கூவி எல்லோரையும் அழைத்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனுடைய வியாபாரத்தினுடைய மூலதனம் ஐஸ் கட்டி அது உருகிக் கொண்டே இருக்கிறது, கரைந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. முழுமையாக கரைந்து போவதற்கு முன்பாக அதை வாங்கி என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று அவன் சொல்கிறான். என்றால் ஒரு சூஃபி ஞானி சொல்கிறார், மார்க்க மேதை சொல்கிறார், மனிதனுடைய ஆயுளும் இந்த ஐஸ் கட்டியை போடத்தான். மனிதன் இந்த உலகத்திலே சம்பாத்தியம் செய்வதற்கு வந்திருக்கிறார். மனிதன் செய்ய வந்த இந்த வாணிபத்திற்கான மூலதனம் அவனது ஆயுள். ஆனால் அந்த ஆயுள் உருகிக் கொண்டே இருக்கிறது, கரைந்து கொண்டே இருக்கிறது. லாபம் என்பது என்ன? மூலதனம் அப்படியே இருக்க வேண்டும், கூடுதலாக பணம் வர வேண்டும், அதுதான் லாபம். மூலதனம் அப்படியே இருக்க வேண்டும், மேற்கொண்டு பணம் வந்து கொண்டே இருந்தால்தான் லாபம். மூலதனத்தை விட அவனுடைய பொருளாதாரம் குறைந்து விட்டால், மூலதனமே குறைந்து கொண்டே போனால் அந்த வியாபாரம் லாபமடைந்த வியாபாரமாக நாம் பார்க்க மாட்டோம், நஷ்டமடைந்த வியாபாரம். மூலதனமே போய் கொண்டிருக்கிறது. அதே போல மனிதனுடைய ஆயுள் ஐஸ் கட்டியை போல உருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை வியாபாரத்தினுடைய மூலதனமே ஐஸ் கட்டி தான், ஆயுள் தான் என்றால் அது உருகிக் கொண்டிருக்கிறது, அது கரைத்து கொண்டிருக்கிறது, அது போய் கொண்டிருக்கிறது என்று பாவம் மனிதன் வருத்தப்படாமல் இருக்கிறார். செல்வம் சென்று விட்டதற்காக வருத்தப்படுகிற மனிதன் எதற்காக வேண்டி அவன் வருத்தப்பட வேண்டுமோ அதற்காக வேண்டி வருத்தப்படாமல் இருக்கிறான் என்பது வேதனைக்குரிய விஷயம். எனவேதான் வருடப்பிறப்பை கொண்டாடுகிற, வருடப்பிறப்புக்காக வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிற, பிறந்த நாளுக்காக வேண்டி வாழ்த்து சொல்லப்படுகிற ஒரு பக்கத்தை பார்க்கிறான். அதில் இன்னொரு பக்கம் சோகம் கூடி கொண்டிருப்பதை, வருத்தம் நிறைந்திருப்பதை நாம் பார்க்க தவறிவிட்டோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு நான் கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையில நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், மிஸ்ரில் இருந்து எகிப்தில் இருந்து அவர்கள் மதியனுக்கு வருகிறார்கள். மதியன் என்ற நகருக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லை, அது ஒரு புதிய நகரம், புதிய ஊர். அந்த ஊரில் அவர்களுக்கு என்று வீடு இல்லை, அவர்களுக்கு என்று எந்த ஒரு வேலையும் கூட இல்லை, அவர்களுக்கு என்று குடும்பம் மனைவி என்று யாரும் இல்லை. இந்த நிலையிலே தன்னந்தனியாக அவர்கள் மதியன் நகருக்குள் வருகிறார்கள், பிரவேசம் செய்கிறார்கள். அங்கு வந்து பார்க்கிற பொழுது ஒரு கிணத்தடி, அந்த கிணத்தடியிலே பல பேர் நீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பெண்மணிகள் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார்கள். ஏனென்றால் ஆண்கள் எல்லாம் அந்த கிணத்தில் நீரை இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்களோடு கலந்து சேர்ந்து வந்து நின்று தாங்களும் நீரழிக்காமல் வெட்கப்பட்டு இவர்களெல்லாம் நீரை எடுத்துக்கொண்டு செல்லட்டும், அவர்கள் போன பிறகு நாம் நம்முடைய வேலையை தொடங்கலாம் என்று தனியாக திரும்பி நின்று ஓரத்திலே ஒதுங்கி நின்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மரிய நகருக்குள் வருகிறார்கள். அவர்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள், நிலைமையை புரிந்து கொள்கிறார்கள். அந்த ரெண்டு பெண்மணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே இவர்களெல்லாம் நீர் இறைத்துவிட்டு போன பிறகு அந்த பெண்மணிகள் இரண்டு பெண்களுக்காக வேண்டி தாங்கள் நீரை இறைத்து கொடுத்து அந்த பெண்களுக்கு உதவி செய்து அனுப்புகிறார்கள்.
கேட்டாங்க உங்க வீட்ல ஆண்கள் யாரும் இல்லையா? நீரை இறைத்து செல்வதற்கு வீட்டில ஆண்கள் இருந்திருந்தால் இவ்வளவு தாமதமாகாத. வந்து ஆண்களோடு ஆண்களாக நின்று அவர்களும் நீரை இறைத்துக் கொண்டு சீக்கிரமாக இல்லம் திரும்பலாம். இரண்டாவது பெண்களாக இருக்கிறீர்கள், உங்களோடு ஆண்களோடு கலந்து சேர்ந்து நின்று வேலை செய்வது பொருத்தமானதாக இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லையா என்று கேட்டார். அந்த ரெண்டு பெண்கள் யார் என்று சொன்னால் அதில் சுவைமுடி பேலேசிலாமுடைய மகள்கள். அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா தான் இருக்கிறாங்க, அத்தா அவங்க வயசானவங்க, அவங்களால வர முடியாது, எனவே நாங்கள் தான் வர வேண்டும், நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த பெண்களுக்கு உதவி செய்து அனுப்புகிறார்கள். அவர்கள் சாதாரணமாக வீடு திரும்புவதற்கு உள்ள நேரத்தை விட அன்று சீக்கிரமாக போய் திரும்பிவிட்டார்கள் மூசா அலி இஸ்லாமுடைய உதவியின் காரணமாக. இன்று நீங்கள் சீக்கிரமாகவே இல்லம் திரும்பிவிட்டீர்களே, என்ன விஷயம் என்று கேட்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஒரு இளைஞர் அவர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்போ ஸ்வைபு பேரை சொல்லாம் நபி அல்லவா, நீங்கள் அவரை போய் கூட்டு வாங்கலன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண்மணி மட்டும் வருகிறார்கள். வந்து வெட்கத்தை பாதுகாத்து ஓரமாக ஒதுங்கி நின்று திரும்பி கொண்டு, என்ன அபி, எதிர்நோக்க என்னுடைய அத்தா உங்களை கூப்பிடுகிறார்கள், வீட்டுக்கு அழைக்கின்றார்கள் என்று கூப்பிடுகிறார்கள். அந்த ஊரில் யாருமே இல்லை, ஒரு அந்நிய ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ முதன் முதலாக ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை ஏற்று அந்த பெண்மணி அழைத்த அந்த இடத்தை நோக்கி அதற்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். நீண்ட வரலாறு, அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக விசாரிக்கிறார்கள். அவர்கள் வந்த காரணத்தையும் நோக்கத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள். அவங்க ஷுஐபு நபி, நபி அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், இவர்களும் நபி என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய மகளை கல்யாணம் செய்து கொள்ள கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாடி முடிவெடுத்து கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் என்னிடத்தில் கொஞ்ச காலம் வேலை செய்ய வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். ஏனென்றால் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ஆண்கள் இல்லை, எனவே எங்களுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும், வீட்டினுடைய பராமரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அங்கேயே தங்க வைத்து வீட்டையும் கொடுத்து ஒரு வேலையையும் கொடுத்து தன் மகளையும் கல்யாணம் செய்து வைக்கிறார்கள். மதியன் நகருக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லை, வேலையும் இல்லை, அவர்களுக்கு குடும்பமும் இல்லை, மனைவியோ மற்றும் உள்ள சொந்தமோ இல்லை. ஆனால் வந்தார்கள், ஒரு சேவை செய்தார்கள், ஒரு அறக்காரியம் செய்தார்கள், பாவப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்தார்கள். உதவி செய்துவிட்டு ஒரு மரத்தடி நிழலிலே அமர்ந்து ரப்பியின் நீ திமா அஞ்சத்த இளையம் என்று கயிறு பகீர் என்று ஒரு துவா செய்தார்கள். யாரா, நீ எனக்கு இறக்கி இருக்கிற சைரின் பக்கம் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு கயிறு தேவைப்படுகிறது என்று ஒரு துவா செய்தார்கள். அவர்கள் நடந்ததுக்காக உட்பகல் என்று சொன்னார்கள், அன்று மாலை நேரம் கூட கடந்து செல்லவில்லை. அதற்குள் அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான், அவர்களை ஆதரித்தான் என்பதல்ல. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைத்து விட்டது, வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலையும் கிடைத்தது, குடும்பமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு மனைவியும் குடும்பமும் கிடைத்து விட்டது, சொந்தமும் உண்டாகிவிட்டது என்று சொன்னால், நாம் நல்லதை செய்கிற பொழுது, அறக்காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது, சேவை செய்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய காரியங்களை பொறுப்பேற்றுக் அல்லாஹ் நமக்காக வேண்டி செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். எனவே கிடைப்பதற்கு இந்த வாழ்நாள், எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று நமக்கு உறுதி செய்யப்படாத இந்த வாழ்நாளில் நாம் எத்தனை உதவிகள் செய்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் நல்லதை நாடியிருக்கிறோம், நல்லதை செய்திருக்கிறோம் என்பதை வருடப்பிறப்பு கொண்டாடுகிற நாம் எத்தனை மாதவிழாவுடைய ஆண்டை கொண்டாடியிருப்போம், எத்தனை பிறந்த நாட்களை கொண்டாடியிருப்போம், விழா இருந்திருப்போம், வாழ்த்துக்களை பரிமாறியிருப்போம்,
ஆனால் இந்த காலங்களில் கடந்து போன இந்த நாட்களில் கடந்து போன வருடங்களில் கடந்து போன ஆயுள்களில் நாம் எத்தனை பேருக்கு உதவிகள் செய்தோம், எத்தனை பேருடைய குடும்பத்திலே விளக்கேற்றி வைத்தோம், எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம், இந்த நாட்டுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் என்ன சேவை செய்தோம் என்று நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை எண்ணி பார்த்தால், அதை நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு வருத்தம்தான் மிஞ்சும். காரணம், நம்முடைய இந்திய அந்த காலங்களில் கடந்து போன அந்த காலங்களில் நம்முடைய பேலன்ஸ் ஜீரோவாக இருப்பதை பார்க்கிறோம். மனிதன் செல்வம் குறைவதை என்று வருத்தப்படுகிற மனிதன் ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைத்து வருந்தாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஒரு அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுவான், இன்னல் இஸ்லான் லஃபி குசர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தை சரியாக பயன்படுத்தாதவன், காலத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறியவன் அவன் நஷ்டத்தில் இருக்கிறான், அவன் வெற்றி அடையவில்லை. இல்லல்லவே ஆமனும் ஈமான் கொண்டு அமீர சுவாரி காட்டி நற்கர்மங்களை செய்து ஒத்தவாசி உண்மையை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் எடுத்துச் சொல்லி பொறுமையை கொண்டும் பரஸ்பரம் எடுத்துச் சொன்ன நன்மக்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், நான் இந்த உலகத்திலே முதலில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் என்பது நமக்கு பயன் தருகிற அமல்கள் மாத்திரமல்ல, மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய, மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய, மக்களுக்கு நாம் பயனளிக்க வேண்டிய, பயன் தர வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்றால் அதையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நாம் நஷ்டத்திலே தான் இருப்போம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நஷ்டத்திலே இருப்பார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிற அந்த வசனத்தை நாம் எட்டி பார்த்து வருடப்பிறப்பை கொண்டாடுகிற நாம், பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம், நம்முடைய கடந்து போன ஆயுளில் நாம் என்ன செய்தோம் என்பதையும் கொஞ்சம் எட்டி பார்த்து நாம் விட்ட அந்த குறைகளை, செய்ய தவறிய அந்த நல்ல காரியங்களை இனியாவது செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நாம் போராடுகிற பொழுது துன்யாவுக்காக வேண்டி மட்டும் போராடாமல் நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டியும் நாம் போராடி, மனிதன் துன்யாவுக்கு கவலைப்படுகிற அளவிற்கு ஆகரத்திற்கு கவலைப்படுவதில்லை, துன்யாவுக்காக வேண்டி வாழ்கிற அளவிற்கு, உழைக்கின்ற அளவிற்கு, முயற்சி செய்கின்ற அளவிற்கு ஆகரத்திற்காக வேண்டி வாழ்வதில்லை, உழைப்பதில்லை, முயற்சி செய்வதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் காலத்தில் ஆகிரத்து ஹம்மா, யாருக்கு மறுமை வாழ்க்கையே அவனது கவலையாக ஆகிவிட்டதோ, அதுவே அவனுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக ஆகிவிட்டதோ, அல்லாஹ் என்ன செய்வான், ஜஅலல்லாஹு ஃபீ கல்பிஹி கினா, அவனது உள்ளத்திலே அல்லாஹ் செல்வத்தை போடுவான். தேவையற்ற நிரந்தரமான, அதாவது போதுமாக போதுமென்ற மனதை அதான் குஞ்சையில் மருந்து என்று சொல்வார்கள். மிகச்சிறந்த செல்வம் இது என்று சொன்னால் போதுமென்ற மனம், அந்த போதுமென்ற அந்த மனத்தை கல்வியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். துன்யாவிலே எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அவனது பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அதை ஒருமுகப்படுத்தி இலகுவாக்கி கொடுப்பான். அதே நேரத்தில் மண்கானது துன்யா அம்மா, யாருக்கு உலகம் வாழ்க்கை மட்டும் அவனது கவலையாக இருக்கிறதோ, குறிக்கோளாக இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும், கவலைதான் மீண்டும், ஆசைகள் தான் இன்னும் அவனுக்கு அதிகமாகும், கஷ்டப்படுவான். ஆனால் மனதிலே நிம்மதி இருக்காது, மனதிலே போதும் இந்த மனசு ஏற்படாது, இன்னும் இருக்கிறதா, இன்னும் தேவை என்ற அந்த பேராசை அதிகமாகி கடைசியில அல்லாஹ் அவனது பிரச்சனைகளை அல்லாஹ் இன்னும் அதிகமாக்கி அந்த பிரச்சனைகளை தீராத வகையிலே அதிலே உடன்று, அதிலே சுழன்று, அதிலேயே அவன் காலத்தை செல்ல வேண்டியது வரும் என்பது மாத்திரமல்ல, அப்படி படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து முயற்சி செய்தாலும் கூட அல்லாஹ் அவனுக்குன்னு எழுதுறது தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்கிறது.
என்ன வித்தியாசம்? யார் எல்லாருக்குமே நடக்கும், ஆனா ஆசிரத்து நமக்கு நிச்சயமாக மாறிவிட்டால் கஷ்டப்படாமல் ரொம்ப சிரமப்படாமல் நல்லா ஆரம்பிக்கிறது கொடுத்துருவான். ஆனா துன்யா துன்யா என்று துன்யாவுக்கு அவனை மட்டும் நம்முடைய உழைப்பு இருந்தால் கஷ்டப்பட்டு சஞ்சலப்பட்டு அதை அடைய வேண்டிய ஒரு இழிநிலை வரும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கோதுமின்ற மனதை தருவானாக. இந்த உலகத்திற்காக வேண்டியும் மறு உலகத்திற்காக வேண்டியும் வாழ்ந்து பெற வேண்டிய நல்ல காரியங்களை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. பிஹக்கி செய்தினா முஹம்மத் வஆலி செய்தினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.